என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான்லாம் ஜோம் பண்ணி என்ன பிரதர் நடக்க போகுது, நான்லாம் சொல்லி யார் கேட்க போகிறாங்கன்றீங்க. இதே மனநிலை தான் சீஷர்கள் இருந்தாங்க தெரியுமா. அனுப்பிச்சாரு, இவங்கெல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ எப்படி வந்தாங்க தெரியுமா? பயங்கர சந்தோஷமாக வந்தாங்களாம். என்ன சந்தோஷம்னா, இவன் செஞ்ச ஊழியத்தை இவனாலே நம்ப முடியல. என்ன ஆச்சரியம்னா, நான் கையை வச்சு பிசாசு என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. நான் கையை வச்சோன்னா வியாதியஸ்தன் என்னாயிட்டா. அப்போ இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தே போகல, நடந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எதிர்பார்க்காதவனுக்கே நடக்குதுன்னா நம்ம எதிர்பார்த்து போனால் எவ்வளோ நடக்கும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் எதிர்பார்க்கல, நான் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலன்னு இயேசுகிட்ட வந்து ஆளாளுக்கு கதை கதையாக சொல்கிறாங்க. இங்கே எத்தனை சுகம் பண்ணேன், அங்கே அத்தனை சுகம் பண்ணேன், இங்கே வியாதியஸ்தன் சுகமாயிட்டாங்க, பிசாசு ஓடிச்சு, மருத்துவரை கூட எழுப்பிட்டேன்னு வந்து சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, உனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இது எனக்கு ஆச்சரியம் அல்ல, அதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சேன்றார். உங்கள் மூலமாக அற்புதம் நடந்தால் உங்களுக்கு வேணால் ஆச்சரியமாக இருக்கலாம். தேவன் எப்போ தெரியுமா ஆச்சரியப்படுவார்? அற்புதம் நடக்கலைன்னா. உங்கள் மூலமாக நடக்கலைன்னா தான் ஆச்சரியப்படுவார். நம்ம நடந்தால் போடுறோம், அவர் நடக்கலைன்னா ஆச்சரியம். இன்றைக்கி வரைக்கும் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாரு, என்ன ஆச்சு இவன் போகிறான், ஒன்று அற்புதம் நடக்கணும். ஏன் தெரியுமா? நம்மளே இன்னும் நம்பலை. அப்போ இயேசு சொன்னார், இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய பெயர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதுக்காக சந்தோஷப்படும். அப்படின்னா என்ன சொல்கிறார்னா, இதை விட பெரிய ஆளுப்பாணியெல்லாம் அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையானதுனால சந்தோஷப்படுகிறார். ஸோ ஒரு தேவ பிள்ளை எவ்வளோ பவர்ஃபுல்னா வேதம் சொல்கிறது. லூக்கா 17:21, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவாயிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கு, சமீபமாக இருக்குன்னு சொன்னோன்னே எல்லாரும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், ஃபுல் என்ன சொல்கிறதுனா கியூரியாசிட்டி, எதிர்பார்ப்பு. பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்து வந்தப்போ கூட கேட்குறாங்க, இப்போ வா ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறீங்க, இப்போ வா. இவங்களை பொறுத்த வரைக்கும் ராஜ்யம்னா என்னன்னா ரோம சாம்ராஜ்யம், அத்தாரிட்டி, டொமினியன், பெரியாள் வந்துட்டாருன்னா அவ்வளோதான், நம்மளாம் இவர் கூட இருக்கனால பெரிய ஆளாயிரலாம். ராஜ்யத்தை அமைக்க போறாருனா ஒரு ஆட்சி அமைக்கிற ரேஞ்சுக்கு நடத்திட்டாங்க அவங்க. அடுத்தது நம்ம இவர் தான், ஆண்டவர் தான், இயேசு தான் ராஜ்யத்தை அமைக்க போறாருன்னு ராஜ்யம் ராஜ்யம். அதனால தான் ஒரு அம்மா கூட சொல்லிச்சு, நீருமுடைய சிங்காசனத்தில் உட்காரும்போது ஒரு பையனை ரைட் சைடு, ஒரு பையனை லெஃப்ட் சைடு உட்காந்து உட்கார வச்சுக்குவாங்கப்பா அப்படின்னு. அப்போ அதை நம்பி தான் அந்த அம்மா பசங்களை அனுப்பியிருக்கு. எப்படி நம்ம தலைவர் வந்துடுவார், நம்ம ரெண்டு பசங்களுக்கு சீட் இருக்குது, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உட்கார வச்சு நம்ம பெரியாள் ஆயிடலாம். அப்போ ராஜ்யம்னும் போதே அவங்க மனசுலலாம் என்ன நினச்சிருக்குன்னா, ஒரு சிங்காசனம், ஒரு அரண்மனை, ஒரு ஆட்சி, அதிகாரம், இதையே நினச்சிட்டு இருக்கும்போது இயேசு சொல்கிறார், நீ நினைக்கிற ராஜ்யம் இது கிடையாது. நீ நினச்சிட்டு இருக்க எங்கடா ஆஃபீஸ் போட போகிறாரு, எங்கே உட்காந்து இவர் ஆளுகை செய்ய போகிறாரு, இவருடைய அரண்மனை எப்படி இருக்க போகுது, இவர் சிங்காசனம் எப்படி இருக்க போகுது நினைக்கிறேன். அதெல்லாம் நீ பார்க்கவே முடியாது. இன்னும் நான் உண்மையை சொல்லட்டுமா, அது உனக்குள்ளே தான் இருக்குன்றார். ராஜ்யம் என்பது ஒரு இடம் அல்ல, ராஜ்யம் என்பது ஒரு நபர் அல்ல, ராஜ்யம் என்பது ஒரு சூழல், அது எனக்குள்ளே இருக்கிறது. கிங்டம் இஸ் அன் அட்மாஸ்பியர். இந்த ராஜ்யம் என்ன சொல்கிறாருன்னா, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவிடாது, இதோ தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ளே இருக்கிறது சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கு. ராஜ்யமே எனக்குள்ளே இருக்குன்னா அப்போ நான் தான் ஏஜென்ட்டுன்றேன், அப்போ என்னிலிருந்து தான் ஆசீர்வாதங்கள் புறப்படும், அப்போ நான் தான் சப்ளை பண்ணணும். ஒரு 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 தேசத்துக்கு ராஜ்யம் தான் சப்ளை பண்ணுது, ஒரு தேசத்திற்கு ராஜ்யம் தான் சப்ளை பண்ணுது. அப்போ தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் ஜனங்களை கொண்டு வரார்னா ராஜ்யத்தை யாருக்குள்ளே வச்சுட்டு போயிட்டாரு, நமக்குள்ளே ராஜ்யம் இருக்கும்போது நம்ம தான் சப்ளை பண்ணுன்ற.